நம்மல் ரைட் அண்ட் பிரைட் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உலகம் சந்தித்து வரும் பெரும் பிரச்சனையாகவே கொரோனா மாறி இருக்குன்னு சொல்லலாம். இன்று வர உலகம் முழுவதும் 69 லட்சம் பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 34 லட்சம் பேர் குணமடைஞ்சே இருக்காங்க. குறிப்பாக நம்ம இந்தியாவில் 2 லட்சம் பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 31,000 தாண்டி இருக்குன்னே சொல்லலாம். சென்னையில் தான் அதிக பாதிப்பு அடைஞ்சிருக்கு, 22,000 கடந்திருக்கு. சென்னை மக்களுக்கு இது ரொம்ப பெரிய சவாலான ஒன்று தான். இந்த கொரோனா போராட்டத்தில் மக்கள் எப்படி தங்களை பாதுகாத்து கொள்வதுன்னு இப்போது பார்க்கலாம். இந்த எளிமையான 7 டிப்ஸை கட்டாயம் ஃபாலோ பண்ணாலே நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். 1. வீட்டில் இருக்கணும். 4 நாள் கொரோனா அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. கண்ணுக்கு தெரியும் விலங்குகளான சிங்கம் புலி போன்றவைகள் தெருவில் சுற்றிட்டு இருந்தால் நாம் எப்படி வீட்டிலேயே இருப்போமோ அதே மாதிரி உயிரை கொள்ளும் கண்ணுக்கு தெரியாத கொரோனாவும் ஒன்று. இதை நினைவில் வச்சு நம்ம வீட்டில் இருப்பது ரொம்ப அவசியம். காய்ச்சல், சளி, தும்மல் இருந்தால் உடனே அரசு மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். 2. சுத்தமாக இருக்கணும். நாம் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவணும். ஹேண்ட்வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டையும் கழிவறையும் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால் வேறு எந்த நோய் தொற்றும் வராமல் இருக்கும். கதவு கைப்பிடியில் வைரஸ் தொற்று 9 முதல் 12 மணி நேரம் வரை உயிருடன் இருக்கும். மக்கள் அதிகமாக கூடுற இடங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. 3. அவசர தேவைக்காக வெளியே செல்லுதல். அத்தியாவசியமான தேவைக்காக மட்டும்தான் வெளியே செல்லணும். செல்லும்போது முகக்கவசம் கட்டாயம் அணியணும். கையுறைகளும் அணிவது பாதுகாப்பான ஒன்று. 3 மீட்டர் இடைவெளியை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. முக்கியமாக கைகளை முகத்தில் வைக்கக்கூடாது. 4. வீட்டிற்குள் வரும்போது, நாம் பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது குழந்தைகள் நம்ம கிட்ட வராமல் பார்த்துக்குங்க. கையுறை, முகக்கவசம் இரண்டையுமே வெளில கழட்டி போட்டுருங்க. அதில் கிருமிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை யூஸ் பண்ண முகவுரையும் கையுறையும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாதீங்க. முதல்ல கைகளை நல்லா கழுவணும். அடுத்து குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இப்படி செஞ்சால் நோய் தொற்று நம்ம குடும்பத்தை தாக்காமல் பாதுகாக்கலாம். 5. கடையில் வாங்கிய பொருட்களை எப்படி சுத்தம் செய்வது? முதல்ல காய்கறிகளை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த கவரை டஸ்ட்பினில் போட்டுருங்க. மஞ்சள் தூள் போட்ட தண்ணீரில் காய்கறிகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். 6. நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி உண்டாக்குவது? நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் காற்றில் சுற்றி திரியும் நோய் கிருமிகள் சுலபமாக நம்மளை தாக்கும். எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்கினால் அது கிருமி தொற்று வைரஸ்களோடு போராடி நம் உடலை பாதுகாக்கும். இதற்கு நாம் அதிகமாக செலவு செய்ய வேண்டாம். அன்றாட உணவில் சரியாக கவனம் செலுத்தினாலே போதும். கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி வரும் நேரத்தில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை உட்கொண்டால் ஆரோக்கியமாக வாழலாம். 7. என்ன சாப்பிட்டா கொரோனாவை எதிர்க்கலாம்? சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி, கருப்பு திராட்சை, நெல்லிக்காய் இவற்றில் ஏதேனும் ஒன்றை சாப்பிடுவது நல்லது. வைட்டமின் சி சத்து இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு. இது இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடலில் அதிகரிக்கும் தன்மை கொண்டது. கடல் உணவுகளான மீன், இறால், நண்டு போன்றவற்றை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சிக்கன் சூப் குடிப்பது உடலுக்கு நல்லது. அதிலும் நாட்டுக்கோழி ரசம் வச்சா இன்னும் சிறந்தது. தயிர் சாப்பிடலாம். தயிரில் விட்டமின் டி சத்து அதிகம் இருக்குது. கீரை, பப்பாளி, காய்கறிகளை அதிகம் சாப்பிடுங்க. பாதாம் டெய்லி 2 சாப்பிடுங்க. இதில் வைட்டமின் இ, வைட்டமின் சி சத்து இருக்குது. இது எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. மஞ்சள் பொதுவாக இந்திய உணவுகளில் பெரும்பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். தினமும் தூங்குவதற்கு முன் வெந்நீரில் உப்பும் மஞ்சளும் போட்டு வாய்க்கு புளிப்பது நல்லது. நோயை தாக்கி அழிப்பதில் மஞ்சள் பெரும் பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றினாலே பயம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். கொரோனாவுடன் போராட நாம் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை உட்கொண்டால் சுத்தமாக பாதுகாப்பாக இருப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.